எக்ஸ் ஆக ரெண்டு சிறிது மூன்று சக ரெண்டு எக்ஸ் இந்த கணக்கு செய்யலே இல்லையா கொஞ்சம் கீழே விளங்கும் இல்லையா எக்ஸ் ஆக ரெண்டு சிறிது மூன்று சக ரெண்டு எக்ஸ் ஓகே விளங்குது ஓ இதனா முதலாவது தீர்க்கோணம் பிள்ளைகள் இத தீர்த்து இத என் கோட்ல குறிச்சு காட்டுவோம் அப்ப ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருந்தால் பெரிய எக்ஸ் த பக்கம் சின்ன எக்ஸ் கொண்டு போங்க அது இலகுவான வழி சரிதானே मूल रेंडी एक्स ले एक्स कालिंगे एक्स अंड वेरुम रेंडी ला मुंडु पोनाल मराई उंडु इंगला हुन्नु अंदुम सेयला मधु परेचिने इले ले समनिली अमाती विट्टा चरी मराई उंडाले फिर क्या कल अप इधर नाग वासी करे एक्स पेरीदे मराई उंडु इधर नाग एन कोट ला कुरी कला ले आ उंडे रेंडे मून नाल वर अंजी मट्ट मट्ट पो और मराई मुंडे और मराई रेंडे मराई उंडु पूछिय मुन महान ओके அடுத்த கேள்விக்குள்ள போறோம் ஆறாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இது பெரிய முக்கியமான பாடம் உண்டு இல்ல இருந்தாலும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாடம் தான் 3x சாய உண்டு 3x சாய உண்டு பெரிது சமன் 3 சாய x 3x சாய உண்டு பெரிது சமன் 3 சாய x राइट इधर विड़ा सोलोगो इधर तीर्थ सामानी लिया तीर्थ विड़े चोलोगो एक्स पेरिदे समन उंडा एक्स इरिदे समन रंडा एंड नंडी मूंड एक्स आय उंडे पेरिदे समन मूंड साय एक्स इधर तीर्थ करो एक्स पेरिदे समन उंडु राइट ஒரு விட வந்திருக்குது एक्स पेरिदे समन उंडु एक्स पेरिसु उंडु राइट वेरी गुड पेरिसु எழுதி ஆயிச்சு இல்லையா ஓகே சாமியில குறிய நேரம் டைம் எடுக்கும் ஆயிக்கும் இல்லையா எழுதிறதுக்கு ஓகே நாங்க என்ன செய்ய போறோம் சய உண்ட சமநிலை கங்கால கொண்டு போறோம் எக்ஸ் சமநிலை கங்கால கொண்டு வார் அப்ப லேஸ் சரி அப்ப 3x அப்படியே இருக்க சய எக்ஸ் சமநிலை கங்கால வந்தா சக எக்ஸ் ஆக மாறும் பெரிது சமன் அப்படியே மாறாது மறை ஒன்னங்காலவும் அப்ப 3ம் 1ம் 4 னு வரப்பு இல்ல ஆகவே இப்ப கூட்டி போடுங்க 3ம் 1ம் 4 3x ம் ஒரு x ம் 4x இப்ப 4 ஆல பிரிச்சு விடுங்க 4 ஆல பிரிச்சு விட்டால் x பெரிது சமன் 1 அது என் கோட்லயும் குறிச்சு விடுவோம் இல்லையா ஒரு மூன்று அல்லது நான்கு பகுதியில் எடுத்து கொண்டா போதும் என் கோட்டுல மறை 1 0 1 2 3 வரைக்கும் எடுத்து இருக்கேன் நீங்க என்ன செய்யணும் 1 ல வட்டத்தை போட்டு அதை நிரந்து விட்டோம் காரணம் சமன் வந்திருக்கு 1 ம் வரும் 1 ஐ விட பெரிய எண்களும் வரும் 1 ம் வரும் 1 ஐ விட பெரிய எண்களும் வரும் சோ நிரந்து விட்டோம் அதே மாதிரி பெரியதுன்னு சொன்னா வலது பக்கம் இல்லையா x பெரியது இல்லையா பெரியதுன்னு சொல்றதே
வலது பக்கம் x க்கு சீரிய அல்லது ஊசி பக்கம் வந்தா இடது பக்கம் அப்படினா ரெண்டு கணக்கு இருக்கு ஏழாவது எட்டாவது அவசரமா எழுதுங்க புள்ள சின்ன விஷயம் தான் இல்ல பெரிசா யோசிக்கிறது கொண்டு இல்ல n கோட்டு லைன் குறித்து காட்டி கொள்ளுங்க வலம் நோக்கி அம்புக்குறி போடணும் அதிகரிக்கும் திசையில இது மறை உண்டு பூஜ்ஜியம் உண்டு ரெண்டு மூன்று ஒரு நாலு மட்டும் எடுப்போம் விருப்பமான சைஸ்ல எடுக்கலாம் இல்லையா நான் ஒரு நாலு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்ப ரெண்டுல ஒரு வட்டம் போடணும் அந்த வட்டத்துக்கு சமநடையாளம் வந்தால் நிரந்திட்டோணும் இப்ப x பெரிதின்ட பக்கம் வலது பக்கம் இல்லையா இங்க ஆல பக்கம் நிரந்திட்டி விட்டு विलंगे उम्मीद அதை எழுதிட்டு 2018 ட்ரை பண்ணுங்க உயர் எண்ணிக்கை 2 தர 2 ஏ சாய 5 பிராக்கெட் முடிவு சக 3 ஏ சிறிதும் சமணம் 54 எடுக்கத்தக்க உயர் பெருமானம் 9 வேற விடைகள் போடுங்க புள்ள 9 அல்தா போட்டுருக்கு 9 சத்தம் போடாம இருக்க அடுத்த கால் விட போடுறாங்க மகேஷ் 9 सिमर ओम्बद एट्ट एसएम सिमर ओम्बद तसम तसकनकले वार है तसकनकले वाले तो नींगे एडुक्कत्तक्क उयर पेरुमानम उंडा अदै विड कुरंज पेरुमानते एडुंगो अल्लैया अदुवुम अदै विड कुरंज पेरुमानम उंडा एन्नु वरप्पोर राइट मुदल्ल नांगे एन्न सेय्वोम अडैप्पु नीक्किक् कोल्वोम 2 தர 2 ஏ 4 ஏ சாய 2 தர 5 10 சக 3 ஏ சிறிதும் சமணம் 54 இல்லையா 4 ஏ சாய 10 சக 3 ஏ சிறிதும் சமணம் 54 ஒண்ணும் செய்யல அடைப்பு நீக்கிற மட்டும் இப்போ என்ன செய்யலாம் இந்த 4 ஏயும் 3 ஏயும் கூட்டப்படும் ஏ இது நேர் 4 இது நேர் 3 ஆகவே 7 ஏ இந்த சாய 10 அங்கட போட்டும் 54 சக 10 இந்த சாய 10 சமநிலை கங்கால போனாச்சே சோ இப்போ 7 ஏ சிறிதும் சமணம் 64 ஓ ஏ சிறிதும் சமணம் 64 ஏலால பிரிச்சு விடுங்க ஏ சிறிதும் சமணம் கலப்பெண்ல எடுக்கறேன் தசத்துல எடுக்காம ஏ 9 63 இல்லையா அப்ப 9 தசம் என்ன வர போகுது वरला उड़ने मूंवे पांग
ஒரு பார ஊர்தியில் 50 கிலோகிராம் கொண்ட 100 சீமெந்த் மூடைகளும் X கிலோகிராம் கொண்ட 150 கம்பிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. பார ஊர்தியில் ஏற்றக்கூடிய உச்ச திணிவு 8000 கிலோகிராம் ஆகும். தரப்பட்ட தகவல்களை கொண்டு எக்ஸிலான சமநிலை ஒன்றை உருவாக்குக. உங்களுக்கு செக் பண்றது கஷ்டம் ஆயிக்கும் அதுக்கு. சமநிலை உருவாக்கியமானு பாரு. எக்ஸையும் அந்த 15000த்தையும் வச்சு ஒரு சமநிலை உருவாக்கும். ஒரு பார ஊர்தியில் 50 கிலோகிராம் கொண்ட 100 சீமெந்த் மூடைகளும் எக்ஸ் கிலோகிராம் கொண்ட 150 கம்பிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. பார ஊர்தியில் ஏற்றக்கூடிய உச்ச திணிவு 8000 கிலோகிராம் ஆகும். இதை பயன்படுத்தி ஒரு சமநிலை உருவாக்க போறோம். ட்ரை பண்ணுங்க புள்ள. எக்ஸ் 20 சமன் 20 விடையும் போட்டாச்சு. சமநிலையை உருவாக்குறதுதான் முதல் வேலை. அதே போல 150 கம்பிகளோட திணிவு 150 எக்ஸ் அளவு இருக்கும். ஒரு கம்பியில திணிவு எக்ஸ் தானே 150 அளவு இருக்குங்க. இது ரெண்டையும் கூட்டி வாரது லொரியில ஏற்றக்கூடிய உச்ச திணிவுக்கு சமனாயிருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதுக்கத்தான் நாங்க சிறிதீர் சமன் போடுறோம். அப்ப 8000 விட இதுல கூட்டுத்தொகை ஒன்றில் சிறிசாயிக்கலும் அல்லது சமனாய்க்கலாம். அப்ப இதன் முதல் அங்களுக்குரிய ஆன்சர். இனி ரெண்டாவது போறோம். அதிலே ரெண்டாவது கேள்வி கம்பியின் உச்ச திணிவை காண்க. இதுக்கு விட போடுங்க உச்ச திணிவு. யாரோ போட்டிருந்திருக்க எனக்கு கவனிப்படல. உச்ச திணிவு எவ்வளவு? 100 சும்மா 20 20 கிலோகிராம். 20 கிலோகிராம் தான் உச்ச திணிவு. ரைட். இதை தீர்த்தெடுத்தா அதுதான் உச்ச திணிவாக வரும். ரைட், கவனிப்போம். 5000 சமநிலை கங்கால போகட்டும். 5000 சமநிலை கங்கால போனால் 150 எக்ஸ் சிறிதும் சமனும் 8000 சய 5000. சோ 150 எக்ஸ் சிறிதும் சமனும் 3000. ஆகவே எக்ஸ் சிறிதும் சமனும் 3000 வகுத்தல் 150. ஆகவே எக்ஸ் சிறிதும் சமனும் 300 15 20 முறை. ஆகவே 20 விட குறையைக்கலும் 20க்கு சமனாய்க்கலும். எனவே 20 கிலோகிராம். எக்ஸ் எடுக்கத்தக்க உயர் பெருமானம் சரிதானே. உயர் பெருமானம் 20 கிலோகிராம். என்னடா 40 நிமிஷம் வைப்படையில முடிஞ்சுட்டாடா. இரண்டாவது கோல் எடுக்கிற நேரத்தில் எவனோ கோல் எடுத்துட்டான். அந்த டைமை பார்த்து கோலை பிளாக் பண்ணி வைக்கோம் இல்லைன்னா. ஓகே சரி. யார் நம்பர் இது நம்பர் காகது ஓகே. யார் டிஸ்டர்ப் பண்ற நம்பரை தேடி பிடிச்சா அனுப்பி விட்டேன் கிளாஸ் விட்ட. ஓகே அந்த பார்த்தா எடுத்துறையிலும் நான் பார்க்கல. ஓகே சரிதானே. ரைட். அப்ப ரெண்டாவது கேள்வி ஓகே. அதுல மூன்றா நாலாவது கேள்விய பாருங்க. நாலாவது கேள்வி முகமத் கொஞ்சம் தெரியவாரு. எவன்டா அன்மியூட் பண்ண சொல்லு. ஜெய்டா ரெண்டு பேரக்கான் இல்ல ஓகே. மூண்டா நாலாவது கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க. நாலாவது 10 வள்ளம் ஒன்றில் ஏற்றக்கூடிய அதிகூடிய திணிவு 6000 கிலோகிராம் ஆகும். அதில் 38 பாறை மீன்களும் இல்லையா,
எங்கட பள்ளியில என்ன சொல்லலடா? அது வட்ட நாட்பக்கல் எனப்படும். பகுருத்தியற்ற மிகத்தான் சொல்ல போய் ரைட் அத சைடு கழுதிக்கோ. ரைட் கவனிங்க புள்ளல் படுத்து என்ன எழுத போறோம்? வட்ட நாட்பக்கலோட தேற்றத்தை எழுத போறோம். வட்ட நாட்பக்கலோட தேற்றம் என்ன சொல்லுதென்றால், ஒரு வட்ட நாட்பக்கல் உண்டுட எதிர்கோணங்கள் நல்லா வேலை கொடுக்கும். எதிர்கோணம் உண்டா? இப்ப நாட்பக்கலுக்கு நாலு கோணம் ஈக்கையா? அதுல எதிரெதிர் கோணங்களை கூட்டினால் எப்போதும் அது மிகை நிரப்பு கோணமாக இருக்கும். அது என்ன மிகை நிரப்பு கோணம் உண்டா? 180 பாகையா இருக்கும். வட்ட நாட்பக்கல் உண்டுட எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை இந்த கோணத்திலையும் இந்த கோணத்திலையும். அப்ப இதுதான் இதுக்கு எதிரான கோணம். அதே போல இந்த கோணத்துல எதிரான கோணம் இது. இது ரெண்டுடையும் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். சரி, அந்த தேற்றம் உண்ட பகுதியில இந்த வசனத்தை எழுதி கொண்டுட்டு இதை எழுதி கொள்ளுங்க, அல்லது எழுதிட்டு எழுதினாலும் சரி, சின்ன விஷயம் தானே. அப்ப எழுதி கொள்ளுங்க, வட்ட நாட்பக்கல் ஒன்றின் வட்ட நாட்பக்கல் ஒன்றின் வட்ட நாட்பக்கல் ஒன்றின் எதிர் கோணங்கள் எதிர்கோணங்கள் மிகை நிரப்புகின்றன. மிகை நிரப்பினா 180க்கு சொல்ற. மிகை நிரப்புகின்றன வட்ட நாட்பக்கல் ஒன்றின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்புகின்றன. அதான் தேற்றம். அப்ப தேற்றத்தின் படி இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தையும் சைடுல எழுதி கொள்ள முடியும். எழுதி கொள்ளுங்க, அடமிரிக்கா என்ன சார் ஒரு இடத்துல சொல்லி கொள்ளுங்க இல்லையா. ஓகே, அப்ப அந்த தேற்றத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அதுல வரக்கூடிய அந்த கணக்குகளை செய்யலும் நினைக்கிறேன் இல்லையா. ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போறோம். இது எழுதி கொண்டுட்டு முதலாவது கணக்கெடுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்க தானே? அழிக்கிறேன். ஓகே, அதுல வரக்கூடிய முதலாவது கணக்க பாருங்க இல்லையா. சின்னதா படத்துக்கு விளங்கும் உங்களுக்கு. இதுல ஒரு நாட்பக்கல் தந்திருக்கிறாங்க. இந்த யாருக்கு நாட்பக்கல்? அந்த நாட்பக்கல் ஒரு கோணம் 80 பாகை, ஒரு கோணம் ஏ. இந்த ஏட பெருமானத்தை கேட்டீங்க. எவ்வளவு ஏட பெருமானம்? தேற்றத்தின் படி 180ல இருந்து 100 கழிச்சு காட்டுங்க. நேரடியா சும்மா 100 போடாம 80 கழிச்சு காட்டுங்க இல்லையா. கழிச்சு காட்டுங்க புள்ள. என்ன பொருள்? அந்த செய்க வழிகள் தேவைப்பட்டால் செஞ்சு காட்டணும். அப்ப இது ரெண்டுடையும் கூட்டுதான் எங்களுக்கு தெரியும், 180 வரணும். அப்ப தேற்றத்தின் படி இல்லையா, இது ரெண்டுடையும் கூட்டுதா 180ண்டா. 180ல இருந்து 80 கழிச்சு விட்டா சரி. ஆகவே ஏட பெருமானம் 100 பாகை. முதலாம் கேள்வி ஓகே. ரெண்டாம் கேள்விக்கு விட சொல்லுங்க, எக்ஸ் எவ்வளவு ஒய் எவ்வளவு? ரெண்டாவது எக்ஸ் 110, அதுதான் எக்ஸ் மேலுக்கு தானே இது. சரியானு பார்த்துக்கொள்ளுங்க, கேள்வி சரியானு பாருங்க. போல இது 70, அதுட எதிர்கோணம் ஒய் தானே. என்ன சொல்லி பிள்ளைய உதறியா? பிள்ளைடா சொல்லுங்க, இது எக்ஸ், இது 78 பாருங்க. இப்போ ஆகவே எக்ஸ முதலாவது நாங்க காணுவோம். வளமே எங்களுக்கு எக்ஸ் தானே முந்திவாரு இல்லையா, லேசி மெக்ஸ் தானே. 180ல இருந்து நீங்க எத்தனையா கழிக்கணும்? 78 கழிக்கணும். ஏன்னா இது ரெண்டு சேர்ந்து 180 வார். எதிர எதிர்கோணம். சோ எக்ஸ பெருமானம் 102 உள்ள 180ல 78 போனா 102. ஓ சரி, நான் இந்த பிள்ளை சேர்ந்தா ரைட். வைட பெருமானம் 180ல இருந்து 70 கழிக்கோணும். எத்தனை? 110 பாகை. வெரி குட், 110 பாகை. இதே உங்களோட அந்த சில பேர் மைக் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கிற, அதனால நல்ல புள்ள கொஞ்சம் கரைச்சலான மைக்கில மியூட் பண்ணி விடுங்க. எனக்கு ஆக்கள் பார்த்தா விளங்குது இல்ல, யார்ட மீக் இந்த ஆடி ஆடி வருது. இந்த தேவைப்பட்டா மட்டும் கதைங்க புள்ளல் இல்லையா. தேவையில்லாத டைம்ல மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்னும் ஹோல் மியூட் கொடுக்கல தானே.
கொடுத்து அன்னைக்கு இல்ல தேவைப்பட்ட பணிக்குள்ள இருந்த நம்ம எல்லாம் இருக்கும் சரிதான் நீங்க தேவைப்பட்டா அல்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க அடுத்த படிக்கு மைக்க மியூட்ல வைங்க ஓகே மூன்றாவது கேள்விக்குள்ள போறோம் யாரடா அது திருப்பி கேக்குது மகன் ஆஃப் பண்ணி வெச்சுக்க தேவைப்பட்டா சரோட பேசு ரைட் மூன்றாவது கேள்வி மர திருப்பி கரைச்சல் வந்தா எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவேன் மூன்றாவது கேள்விக்குள்ள போறோம் எனக்கு விட சொல்லுங்க வை எவ்வளவு எக்ஸ் எவ்வளவு மூன்றாவதுக்கு எக்ஸ் 82 வை 98 சும்மா 52 93 சரியான விடை செல்லு இது ஓண்டு தந்திருக்கிறது மய்யம் அப்ப 10ஆம் ஆண்டுக்குள்ள ஃபைட் வரணும் நீங்க இல்லையா 10ஆம் ஆண்டுல ஞாபகமேயா 164 மய்ய கோணம் பரிதி கோணம் தொடர்பு ஞாபகமே கோணம் இது x இதுதான் y 10ஆம் ஆண்டுல படிச்ச ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு மய்ய கோணம் பரிதி கோணத்துல எத்தனை மடங்கு உள்ள எத்தனை மடங்கு மையக்கோணம் பரிதி கோணத்துல ரெண்டு மடங்கு அல்லது இல்லையா பரிதி கோணம் மையக்கோணத்துல அரைவாசி அப்படி சொல்லுவோமே ஓகே அப்ப அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ் பெருமாணத்தை நேரடியா ஆகவே எக்ஸ் பெருமாணம் இது 10ஆம் ஆண்டுல இருக்கிற ஒரு தியேட்டரம் புள்ள இல்லையா ஒரு வில் பரிதியில எதிர அமைக்கிற கோணம் அதே வில் இல்லையா என் மையத்துல எதிர அமைக்கிற கோணத்தை போல அரைவாசி அப்ப 164 அரைவாசி எடுங்க 164 அரைவாசி எவ்வளவு 82 அப்ப x 82 ன்னு சொன்னா y எத்தனை வாரன்னு சொல்லுவோம் 98 எங்க வார y y வெளியில துரைக்கு நல்லா பாத்து சொல்லுங்க அதுவும் 82 தான் வார ஏன் இது x என்றால் இத கண்டுபிடிக்கலாம் மேடம் உங்களுக்கு இல்லையா ஆகவே வைக்கு வெளிக்கு வர கோணத்தை பாரு வெளிக்கு வர கோணம் பாத்தி என்றால் இது x 82 டா இதுதான் 98 வார சோ வைட பெருமானம் திருப்பி நீ 180 ல இருந்து 98 கழிக்கும் கழிச்சா திருப்பி 82 தான் வார அடுத்த தேற்றம் அதுதான் புற கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனா வார அப்படி ஒரு தேற்றம் இருக்குற இந்த கணக்க செஞ்சிட்டு நாங்க அத பாப்போம் ரைட் எனக்கு இப்ப இதுல விதம் இந்த எக்ஸ் விலங்க இல்லையா எக்ஸ் எக்ஸ் பெருமானம் 10ஆம் ஆண்டுல இருக்கிற புள்ள ஒரு வில் மையத்தில் எதிர அமைக்கும் கோணத்தை போல அரைவாசியத்தன் பரிதியில் எதிர அமைக்கும் பரிதி கோணம் இது அரைவாசி 164 அரைவாசி 82 இது 10ஆம் ஆண்டுல வருது இது 82 சொன்னா இது வட்ட நாட்பக்கலை வரும் நாலு உச்சியும் வட்டத்தில் இருக்குது 180 ல இருந்து 82 கழிங்க 180 82 போனா 98 வாரம் இது 98டா இது ரெண்டும் ஒரு நேர்கோடே ஒரு நேர்கோட்டுல வார அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 இல்லையா 180 ல 98 போனா 82 திருப்பி வார வைட பெருமாள் இந்த இணைக்கு வார கோணமும் இணைக்கு கோண வார கோணமும் எப்போதும் சமனாத்தன் வரும் ஆனா நீங்க செய்க வழியில ஹாட் வரும் அது இது 82 இது 98 திருப்பி 180 ல 98 கழிச்சு வைய காணும் நாலாவது கேள்விக்கு விட சொல்லுங்க பி எவ்வளோ வை எவ்வளோ அது சமன் தான் அது இன்னும் படிக்கல நீ அது தேற்றம் அடுத்த தேற்றமே அது இதுக்கு பிறகு வார தேற்றம் அது படிச்சதுக்கு பிறகுதான் நீ சொல்லணும் அடுத்த தேற்றம் ஒன்றிருக்கீங்களா பாரு புறக்கோணம் சொல்றது வை இது அகக்கோணம் இது அகத்துக்கு எதிரான கோணம் வட்ட நாட்பக்கல்ல இத மைய கோணத்தை எடுக்கிறல வட்ட நாட்பக்கலுக்கு தான் அந்த தேற்றம் வாரு இத மறந்துட்டு யோசிச்சியண்டா இது புறக்கோணம் இந்த எக்ஸ் இது அகம் இது அகத்துக்கு எதிரான கோணம் இது புறம் இது அகம் இது அகத்துக்கு எதிரான கோணம் ஓகே நாலாவது கேள்விய பாப்போம் நாலாவது கேள்விக்கு விட சொல்லுங்கடா நாலு பி 29 பி சமன் எக்ஸ் சமன் 51 பி சமன் 51
வைசாமன் 42 ஓகே சரியானு பார்த்து கொள்வோம் சரி சரி ஓகே சரியானு பாருங்க பிள்ளைகள் இது ஒரு வட்ட நாற்பக்கல் நாலு உச்சி வட்டத்தின் மீதி இருக்குது ஓகே இது 88 னு தந்திருக்கற இது y னு தந்திருக்கற இது 50 பாகை சும்மாவே அதே வையை கண்டுபிடிச்சிரலமே முக்கோணிடாக கோணங்களை வச்சு இது 37 பாகை இது p ஓகே கணக்கு சரி ரைட் பாப்போம் நான் இன்ன கழிச்சு பார்க்கல ரைட் வையட பெருமானத்தை காண போறோம் வையை நாங்க முக்கோணிடாக கோணங்களை வச்சு லேசா காணையில பாருங்க இது ஒரு முக்கோணி கணக்கு சரிதானடா ஆகவே y சமன் 180 முக்கோணிடாக கோணங்கள் 180 88 50 கழிங்க 88 சாக 50 கழிக்கும் இல்லையா ஆகவே வைட பெருமானம் வர போற 180 138 தனி கழிக்கணும் 42 எவார ஓ வைட பெருமானம் 42 தான் முக்கோணி ஒன்றுட அக கோணங்களோட கூட்டுத்தொகையை வெச்சுக்கொண்டு அதை செய்யலாம் ரைட் இப்போ நாம பிய காண்றது ஓ ஏலவே அது எப்படி வெனிசல்ல இப்படியா இத நீட்டியா ஓ இது இதுக்கு சமன் ஆகுது ஓ ஆரே நீ அதை இப்ப செய்யவானே நீ நான் இன்ன படிக்காம எப்படி செய்ற நீ நான் சும்மா சொன்னேன்னு இத வெச்சு கொண்டு செய் நீ இப்ப இத பிய காண்றதுக்கு நீ எப்படி போணும்டா இது 88 டா இது வட்ட நாற்பக்கலையா இத கண்டுபிடிக்கணும் இது 88 டா இது எத்தனைடா 92 டா ஆ 92 பையனுக்கு 92 போட்டுக்கணும் நீங்க ரெண்டும் சேர்ந்து 180 வரணுமேடா இது ரெண்டும் சேர்ந்து 180 வரணும் வட்ட நாற்பக்கல் சோ பிய காண்றதுக்கு திருப்பி 180 ல இருந்து ஓ சொல்லு 37 92 கழிச்சா சரி ஒரு முறைக்கு போமே பல முறைகளுக்கும் அப்ப நான் இதைக்கும் முக்கோணி ரக கோணங்கள் எடுத்து தஞ்சிரேன் அப்ப முக்கோணி ரக கோணங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நாங்க வட்ட நாற்பக்கல் தேற்றத்தை பயன்படுத்தணும் இது 88 டா இது 92 காரணம் இது ரெண்டும் சேர்ந்து 180 வரணும் சோ 180 ல இருந்து கழிங்க 129 கழிச்சா வெரி குட் 51 தான இல்லையா ரெண்டும் சரி 51 பாகை ரைட் ஒன்று சரி ரெண்டு சரி மூணு சரி நாலு சரி அஞ்சாவது கேள்வி சொல்லுங்க விட சொல்லுங்க அஞ்சாவது நீங்க தான் செய்யணும் அதுக்கு பிறகு நான் செய்யறத பார்த்து கொள்ளுங்க கொஞ்சம் விரிடோ ஓண்டா போ அரை படிச்சாலே அப்படி செய்யல நான் என்ன படிச்சு தரல நீங்க கழிச்சு தான் காணணும் வைசமன் 93 நிறைய கேர்ள்ஸ்லாம் விட எடுக்கிற ஆய்க்கும் அவங்க நீ கதைக்கிறதுக்கு வைக்கப்பட்டதால கதைக்கிறாங்க இல்ல போல மைக் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீக்கி யாரு இந்த உமர் மைக் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீக்கி தேவைப்பட்ட ஒன் பண்ணி கொள்ளையிலுமே அடுத்த கேள்விக்குள்ள போறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது கேள்வியா ஆறாவது கேள்வி பாருங்க பிள்ளை ஆறாவது கேள்வியில இப்படி ஒன்று போகுது இப்படி ஒன்று போகுது எங்கட கெட்ட காட்டுக்கு போகுது இது சொல்லு மிஸ்டேக்னு சொல்லிட்டு தொடங்குற டவுட் உண்டுகோ இப்படி கூறி இந்த குறியீடு ஒண்ணு போட்டுக்கு இப்படி உன்ன அரைப்படிச்சு சந்து கொண்டு செய்யலடா ரைட் அங்கால அந்த வை வரணும்னு நினைக்கிற உள்ளுக்கு ஆயிக்கும் அந்த வை வெளிக்கு போய்த்தீக்கே இந்த வைய உள்ளுக்கு எடுத்துக்கட பிரிண்டிங் எங்க ஓடி உள்ளுக்கா போட்டிக்கு வை இல்ல இல்ல அந்த வை உள்ளுக்கடு இது இது எக்ஸ் ஏண்டா அந்த இது 80 இது 93 சரி உனக்கு வெளியில போட்டிருந்தா ஒரு விட வரும் உள்ளுக்கு போட்டிருந்தா இன்னொரு விட வருமே ரைட் முதலாவது எக்ஸ் பெருமானத்தை காணுவோம் எக்ஸ் பெருமானம் காணுறதுக்கு நீ என்ன செய்யணும் நேரடி 80 போட வாணும் இப்பதே அது நீங்க அது படிச்சதுக்கு பிறகுதான் போடணும்
मारी वरण मूण आगे नूती वैर पर असुहता அங்கால எக்ஸும் வைசாக எட்டுமா இது எக்ஸா இது வைசாக எட்டு சரியானு பாருங்க கீழுக்கு 40 ஓகே சரி அதுக்கு இது 40 ரைட் இப்போ எனக்கு சொல்லுங்க எக்ஸ் எவ்வளோ வை எவ்வளோ செட் எவ்வளோ ஓ இல்லையா எக்ஸ் 90 அதை நேரடியாக போடுவோம் மேடம் இது வட்ட நாற்பக்கல் இது ரெண்டும் சேர்ந்து 180 வரணும் ஆகவே எக்ஸ் நேரடியாக போடுவோம் எக்ஸ் சமன் 180 ல இருந்து 90 கழிச்சா சரி அது ஓகே அது நேரடியாக போடலாம் 90 பாகை அது பிரச்சனை வராது நாற்பக்கல் தானே அதே போல இசட்ட காண்றதுக்கு முக்கோணி தகக்கோணங்கள் பயன்படுத்தினா சரியா இசட்ட காண்றதுக்கு முக்கோணி தகக்கோணங்கள் முக்கோணி தகக்கோணங்கள் 180 ஓ இது 90 சரி இது தெரியாதேடா எப்படி காண்ற சொல்லுங்க வை எப்படி காண் ஆ 44 ஓட சங்கிக்க நான் போட்டு இல்லடா எனக்கு 44 ஆ ஓகே
ஆகவே வயசாக எட்டு சமனாகிற நூத்தி எண்பதிலிருந்து தொண்ணூறையும் நாற்பத்தி நாலையும் கழிக்கிறது. ஆகவே வயசாக எட்டு சமனாகிற நூத்தி எண்பது எத்தனடா கழிக்கணும், நூத்தி முப்பத்தி நாலு. ஆகவே வயசாம நூத்தி எண்பதுல நூத்தி முப்பத்தி நாலு போனா நாற்பத்தி ஆறு, அதுல ஒரு எட்டும் கழிப்படணும். ஆகவே வயசம் எத்தனை வந்தேன், முப்பத்தி எட்டோ? சரியா, முப்பத்தெட்டு சரிதானே. இப்ப இதுல நாங்க நாற்பத்தி நாலையும் தொண்ணூறையும் கூட்டுனேன், நூத்தி முப்பத்தி நாலு வருது. நூத்தி எண்பதுல நூத்தி முப்பத்தி நாலு போனா நாற்பத்தாறு வாரு, இன்னொரு எட்டுண்டு மீக்கே, அந்த எட்டையும் கழிச்சு விடுங்க. அப்ப நாற்பத்தாறுல எட்டு போனா புள்ள முப்பத்தி எட்டு. ரைட், லாஸ்ட் கணக்கு அதுல. பீட பெருமானம் எழுபத்தெட்டு, அதுல சொல்ல தேவையில்ல, நேரடியா எழுதலுமே. கடைசி கணக்குட பி சாமன் இல்லையா, எழுபத்தெட்டு வரணுமே. நூத்தி எண்பதுல நூத்தி ரெண்ட காலிங்க, எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகை நூத்தி எண்பது. ஆகவே நூத்தி எண்பதுல நூத்தி ரெண்டு போனா எழுபத்தெட்டு, அது ஓகே. அதே மாதிரி அவ்வளவு எக்ஸ் ஒன்று கேட்டீங்கயா, அது எவ்வளவு எக்ஸ் பெருமானம் அடே, விடை கேட்டா விடை சொல்லுடோ, விடை சொல்லுங்க. எக்ஸுக்கு நாற்பத்தி நாலு, மறையில வராது, சும்மா நாற்பத்தி நாலு, நாற்பத்தி நாலோ? நூத்தி பதினாலையும் நூறு சாய எக்ஸையும் சேர்த்தா நூத்தி எண்பது வரணும் இல்லையா. நூறு சாய எக்ஸையும் அதே மாதிரி நூத்தி பதினாலையும் சேர்த்தா நூத்தி எண்பது வரணுமே, அதான எதிர்கோணங்கள். நூறு இல்ல, நூத்தி பத்து, நூத்தி பத்து, ஓகே. ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன், எக்ஸாங்கல் ஒன்று வைத்து நூத்தி எண்பது எங்களை கொண்டு வர, எக்ஸாங்கல போகட்டும். இங்கால இருநூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி எண்பதை கழிக்க போற, எக்ஸாங்கல போற, நூத்தி எண்பது இங்களை வர. நூத்தி பத்தோட நூத்தி பதினால கூடினா இருநூத்தி இருபத்தி நாலு, இருநூத்தி இருபத்தி நாலுல நூத்தி எண்பதை கழிங்க, அங்கள வர நூத்தி எண்பது கழிப்படும். சோ எத்தனை, எங்கடா அறுபத்தாறு, நாலுல சைபர் போனா நாலு, இவனத்துல பன்னெண்டுல எட்டு போனா நாலு, சரியோ? இந்த நூத்தி எண்பது இங்க வந்து எத்தனை, நாற்பத்தி நாலு தானே இல்லையா? ஓ, நாற்பத்தி நாலு தான் வரணும், நாற்பத்தி நாலு பாகையும் இல்லையா. இப்ப நான் அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி நூத்தி எண்பதுக்கு சமனாக்கிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்த தேற்றத்துக்கு போறோம். இவ்வளவு நேரம் நீங்க மல்லு காட்டின தேற்றமா தான், என்ன தேற்றம், முதலாவது எக்ஸாமன் நூத்தி ரெண்டு பாகை, வைசாமன் எக்ஸாமன் நூத்தி ரெண்டு பாகை, முதலாவது தேற்றத்தை பயன்படுத்தி செய்யறையா, ஏதாவது எதிர்கோணங்கள் மிகை நிரப்புகின்றன. இது இப்ப படித்த தேற்றம், வைசாமன் எழுபதுன்றது இப்ப படித்த தேற்றம். புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன், இதுவும் இதுவும் சமன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாகிற. சரி, ரைட், ரெண்டாவது சொல்லுங்க, படம் என்ன தேவையில்லை, ரெண்டாவதுக்கு எம் சமனத்தில நேரடியா போடலாம், நூத்தி பத்து நேரடியாக போடலாம் புள்ள இல்லையா, நேரடியாக தந்திருக்கிற நூத்தி பத்து பாகை இல்லையா. ரைட், மூன்றாவதுக்கு சொல்லுங்க, எக்ஸாமன் ஐம்பது, அதுவும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துட பெருமானத்துக்கு சமனாகிற, அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாகிற, எக்ஸுக்கு அகத்தெதிர்கோணம் ஐம்பது பாகை. ரைட், கொஞ்சம் பெரிய அந்த படத்தை கிரிக்கொள்ள காட்டி, மற்றதெல்லாம் நேரடியா சொல்லலுமே. அந்த படத்துக்கு போவோம், நாலாவது படத்துக்கு. மூன்றாவது கேள்வி எக்ஸாமன் ஐம்பது தான், விளங்கப்படுத்த தேவையில்லை. இந்த நாலாவது படத்தை பாருங்க, அது கொஞ்சம் பத்தாம் ஆண்டு தேற்றமும் சேர்ந்திருக்கிறையா, இது நூத்தி ஐம்பது பாகை. அங்கால இது எக்ஸ், அதே போல உள்ள இது புறக்கோணம் இங்கல போகுது, இப்படி வட்ட நாற்பக்கல் ஒன்று மீக்குது. சரி, இதுல வையும் எக்ஸும் கேட்டிக்கிறப்ப எக்ஸ கண்டுபிடிச்சா வை வந்துடும், எனக்கு சொல்லுங்க எக்ஸ் எவ்வளவு, இல்லை எழுபத்தி அஞ்சு இல்லை,
मैकोण अलकोण मैकोण इंगल पकमा परदिकोण इंगल पकड़ अकोण परदिकोण अरेवासी पर्दिकोण सो एक्समन वटनापल अगतोण चमन ओके उपलब्ध